எல்லாருக்கும் ஹை, வெல்கம் பேக் டு ஒன்டர் அக்வா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு நீங்கள் வந்து தமிழில் வந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பெட் ஃபிட்லர் கிராப் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது யார்கிட்டேருந்து எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரியிலேருந்து நான் எடுத்திருக்கேன். யார்கிட்டன்னா ஆனந்த். அவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய கப்பீஸ் டைப்ஸ் எல்லாமே வந்து அவர்கிட்டேருந்து வாங்கியிருப்பேன். கப்பீஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இம்போர்ட்டட் கப்பீஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிம்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்பேன். அவரோட லொக்கேஷன் வந்து கன்னியாகுமரி, அவரோட நேம் வந்து ஆனந்த். எல்லா வீடியோலையும் வந்து அவரை வந்து நான் சொல்லியிருப்பேன். வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன். நிறைய அன்பாக்சிங் வீடியோ, அந்த கப்பி அன்பாக்சிங் வீடியோலாம் வந்து போட்டிருப்பேன். எல்லாமே அவர்கிட்ட வாங்கினது தான். அவர்கிட்ட வந்து ஃபிட்லர் கிராபும் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொன்னார். சேர்ந்து வந்து ஒரு மூணு பேர்கிட்டக்கு வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் கிராப் வளர்க்குறது இதுதான், ஐ மீன் ஃபிட்லர் கிராப் வந்து வளர்க்குறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் வீடியோவில் நடுவில் நான் சொல்லிட்டே வரேன் என்னென்னலாம் நான் ட்ரை பண்ணேன்னு. பாருங்கள், பேக்கிங்கில் உள்ளார பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் இருக்குது, எல்லாமே சேஃபாக வந்துச்சு, ஒன்றும் கூட டேமேஜ் கிடையாது. ஆறு கிராப்பு, ஆறு கிராப்புமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. இதை வந்து உங்களுக்கு நான் பேக்கிங் வந்து பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பேக்கிங் வந்து பார்க்க வந்து இந்த மாதிரி தான் இதுக்கெல்லாம் பேக்கிங் வந்து பண்ணும் போல். ஏர் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு வாட்டரும் வந்து ஃபுல்லாக ஊற்றி இதுக்கு வந்து பேக் பண்ணக்கூடாது போல். ஃபிஷஸ் மாதிரி இது கிடையாது, ஏன்னா இது வந்து கிராப் பொறுத்தவரை வந்து தண்ணியிலையும் இருக்கும் அண்ட் அதுவும் இல்லாமல் தரையிலையும் வாழும். அதனால தான் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் அவ்வளோதான், மிச்சம் எதுவும் வாங்கலை. இந்த ஆறே ஆறு கிராப் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நமக்கு வந்திருக்கிறது. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கிராப்னு சொல்கிறாங்க, பட் 100% வந்து இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கிடையாது. லைட்டாக வந்து சால்ட் வாட்டர்லையும் இருக்கக்கூடியது தான். 100% வந்து பியூர் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இது கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டோன்னா வந்து மிஞ்சி போனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஹெல்த் வந்து கம்மியாகிடும், ஸோ அது இறந்து போயிடும் சீக்கிரமாகவே. ஸோ இந்த மாதிரி கிராப்ஸை வந்து கொஞ்சம் வந்து சால்ட் வாட்டரில் வச்சுக்கிறது நல்லது. பாருங்கள், கிராப் வந்து இப்போது அந்த பேக்கிங்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போது இதை வந்து நான் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட்டை வந்து போட்டு காமிக்கிறேன். இதுக்கு சால்ட் வாட்டர்னால் வந்து எந்த மாதிரி சால்ட் வாட்டரில் போய் நான் விடுறதுன்னெலாம் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, நார்மலாக போர் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சும்மா வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு வந்து போட்டுடாதீங்க. ஐ மீன் நார்மல் பவுடரி சால்ட் வந்து ஆட் பண்ணிடாதீங்க, அதில் அயோடின் இருக்கும். ஸோ அயோடின் இல்லாத கல்லுப்பை வந்து நீங்கள் இது வந்து இதுக்கு ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுவே வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதோட அந்த ஓட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து பேட்டர்ன்லாம் இருந்துச்சு. மூமெண்ட்டும் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஆறு கிராப் வந்து வாங்கியிருக்கேன், ஆறுமே வந்து எனக்கு ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. இந்த ஒரே ஒரு கிராபுக்கு மட்டும் லைட்டாக கொடுக்கு வந்து உடஞ்சிருந்துச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது மறுபடியும் ரீக்ரோ ஆகிக்கும். பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று எப்படி சண்டை போட்டுக்கிற மாதிரி வந்து பண்ணிக்குது. அங்கங்கன்னு தனியாக தான் செப்பரேட்டாக தான் உட்காந்துருக்கு, எதுவும் ஃபைட்லாம் இதுவரையும் வந்து நடக்கலை. நான் இது வாங்கினது கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதுவரையும் வந்து என்கிட்ட ரொம்பவே நல்லா தான் சர்வே ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து ஒரு டேங்க்கில் தான் நான் விட்டு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் டப்புக்கு வந்து மாற்ற போகிறேன். இதை நான் வாங்கினது மெயினாக வந்து டப்பில் விடலான்னு தான். டெம்பரவரியாக வந்து இப்போதைக்கு டப் என்னால் செட் பண்ண முடியல, அதனால வந்து டேங்க் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு எம்டி டேங்க்கில் வந்து ஒரு 2 to 3 inches வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. இது வந்து சால்ட் வாட்டர் தான், லைட்டாக வந்து ஒரு 2 inches வந்து வாட்டர் போட்டுட்டு அதில் வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சால்ட் வந்து ராக் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஸ்ட்ரிம்ஸ் ஃபீடிங் கப்பாக வந்து நான் இதை யூஸ் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு களிமண்ணில் செஞ்ச ஒரு கப்பு, 2 கப்பு இது. இதில் தான் முன்னாடியெல்லாம் ஸ்ட்ரிம்ஸு க்ரேஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு மாடியிலே வந்து ஃபிஷ் இருக்கிற டப்பில் வந்து போட்டு வச்சுட்டேன். நல்லா வந்து ஆல்கே வந்து க்ரோ ஆகிருக்கு. இது மெயினாக வந்து நான் இதை வந்து மாடியில் போட்டு வச்சதே பார்த்திங்கன்னா இந்த ஆல்கே வந்து க்ரோ ஆகணுன்றதுக்கு தான். கிராப்ஸ் வந்து ஆல்கே வந்து சாப்பிடும், அதுக்காக தான் இது கொஞ்சம் ஆல்கே வந்து வர வைக்கலான்றதுனால தான் நான் இதை வந்து மாடியில் போட்டு வச்சேன். இந்த மாதிரி வந்து எதாவது மண் பானை இல்லைனா இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் இந்த அந்த கப்பை வந்து நான் கவுத்து வச்சிடுறேன், தலைகீழே வச்சிடுறேன். கிராப் பொறுத்தவரை வந்து எனி டைமும் வந்து தண்ணியிலே இருக்காது, நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. எனி டைம் வந்து அது மீன் மாதிரி வந்து தண்ணியிலே இருக்காது, தண்ணியிலையும் இருக்கும். அந்த ஆக்சிஜன் வாங்கிறதுக்கு அது கரைக்கு வந்து கண்டிப்பாக வரும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் அந்த பவுல் வந்து கவுத்து வச்சுருக்கேன்ல பாருங்கள், உங்களுக்கு பாதி அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து அந்த பவுல் வந்து முங்கியிருக்கும், மிச்சம் வந்து மேலே வந்து நல்லா வெளியே வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதில் தண்ணியே வந்து பட்டிருக்காது. இந்த மாதிரி வைக்கும்போது கிராப் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நேரம் வந்து கீழே தண்ணியில் போயிட்டு மறுபடியும் அந்த கப்பு மேலே வந்து உட்காந்துடும். நான் அதோடய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோட எண்டிங்கில் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போது இதில் பார்த்தாலே தெரியும் கிராப் வந்து அந்த சாப்பிட்றதுக்கு அந்த ஆல்கே பாருங்கள் நல்லா வந்து சுற்றிலும் அந்த பவுலில் வந்து சுற்றிலும் ஆல்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து கிராப் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஃபிட்லர் கிராப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் கிராப்ஸை விட வந்து இந்த ஃபிட்லர் கிராப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குன்றாங்க, நியர்லி ஒரு 30 டைப்ஸ் மேலே வந்து இந்த ஃபிட்லர்ஸ்லேயே வந்து இருக்குன்றாங்க. பட் நமக்கு வந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான டைப்ஸ் தான். இதில் மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அதோடய கை ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதுதான் வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அண்ட் கிராப்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குமான்லாம் கேட்காதீங்க, ரொம்ப சின்ன கிராப். பவுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பவுல் தான், அதிலே பார்த்தீங்கன்னா வந்து 6 கிராப் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கே வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு, ரொம்ப சின்ன கிராப், 1.5-2 inches அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே வந்து பெருசாலாம் வளராது. இது ரொம்ப சின்ன கிராப். இதே பாருங்கள், அது என்னமோ வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே பண்ணுது. அந்த கீழேருந்து எடுத்து 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 அந்த கிரேஃபிஷ்லாம் எப்படி பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் வந்து இந்த கிராப்ஸும் வந்து பண்ணுது. நான் வந்து இந்த மாதிரி கிராப்ஸ்லாம் வளர்க்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை, கிராப் வளர்க்கணும்னு ரொம்ப நாளாக வந்து ஆசை. நான் இதுக்கு முன்னாடிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த நார்மல் கிராப்ஸ், இந்த ஃபிட்லர் கிராப் கிடையாது, நார்மலாக வயல் நண்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து நான் வளர்த்துருக்கேன். பட் ஆனால் அது வந்து ஒரு 2-3 நாள்லேயே வந்து ஒன்று ஒன்றா இறக்க ஆரம்பிச்சிடும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை, ரொம்பவே சூப்பராக வந்து என்கிட்ட இப்போ சர்வே ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதோட மேலே பேட்டர்ன்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு, என்னமோ வந்து டேட்டோ ஓட்டின மாதிரி இருந்துச்சு எல்லாத்துலேயும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நம்மளோட டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போதைக்கு டேங்க்கில் வந்து டெம்பரவரியாக தான் நான் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் அதை பெர்மனெண்ட்டாக வந்து டப்பில் தான் விட்டு வைக்க போகிறேன். அதோட செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கிராப்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம், பொறுமையாக வந்து ஆட் பண்ணுங்கள். இதை வந்து மேக்ஸிமம் வந்து நெட்டை வச்சு எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து கொஞ்சம் கையாலே பிடிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம், இது வந்து நம்மளை அட்டாக் எதுவும் பண்ணாது. இப்போ கிராப் பாருங்கள், அது கீழே இறங்கி கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணியில் போயிட்டு மறுபடியும் மேலே வந்து உட்காந்துரும். இந்த மாதிரி தான் அப்பப்போ தான் தண்ணியில் போகும், எனி டைமும் வந்து தண்ணியிலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணுங்கள். இதே வந்து உங்களுக்கு மணல் போட்டு அதாவது மண் எப்படி போட்டு இதை வந்து செட்டப் பண்ணுறது நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மண்ணும் வந்து அவசியம், அப்போ தான் வந்து இதெல்லாம் ஈஸியாக வந்து ப்ரீடும் ஆகக்கூடியது. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், டப் செட்டப் எப்படி பண்ணுறது, டேங்க் செட்டப் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாமே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுலோட மேலே தான் வந்து உட்காந்துருக்கு, ஒன்று மட்டும் வந்து தண்ணியில் சுற்றிக்கிட்டு இருக்கு, மிச்சம் எல்லாமே வந்து அந்த பவுலில் தான் வந்து உட்காந்துருக்கு. இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காது, தண்ணியில் வந்து வேணுன்னும் போது அது வந்து தண்ணிக்குள்ளார போயிட்டு மறுபடியும் வந்து மேலே உட்காந்துடும், ஆக்சிஜன் வந்து அது வெளியே வந்து தான் எடுக்கும். பாருங்கள், ஒரு சிலர் தான் வந்து கீழே சுற்றிட்டு இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்து மேலே தான் உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ அதோட இது வந்து எல்லோ கலர் ஃபிட்லர் கிராப், எல்லோ வந்து அதோட கொடுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. இதோட ப்ரீடிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இதோட ஃபீடிங் பார்த்திங்கன்னா வந்து நான் சர்ச் பண்ண வரல வந்து என்ன டீகேடான பிளான்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆல்கேஸு, இதை தான் வந்து ஈட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு வந்து ஃப்ளவர் அண்ட் பில்லர்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, இதோட அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக தரேன். இதுக்கு டப்பில் தான் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ டப் செட்டப்லாம் எப்படி பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்கள். தண்ணியில் இருந்துட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து உட்காந்துருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கு, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் யாராவது வந்து ஃபிட்லர் கிராப்ஸ் வளர்க்குறீங்க இந்த மாதிரினா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிட்லர் கிராப்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசைன்னா அதே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அது வந்து ஆல்கே வந்து ஈட் பண்ணுது, கொஞ்ச நேரம் தான் தண்ணியில் இருக்குது. நான் பார்த்த வரலும் எல்லாமே வந்து அந்த பவுலுக்கு மேலே தான் உட்காந்துருக்கு, அப்பப்போ தான் வந்து தண்ணிக்குள்ளார போயிட்டு வருது. ஸோ பாருங்கள், அதோடய கை வந்து ஒரு கொடுக்கு மட்டும் பெருசாக இருக்கும், ஒரு கொடுக்கு சின்னதாக இருக்கும். இந்த கை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒன்று இந்த கிராப் பார்த்திங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளாரே நான் பார்க்கும்போதெல்லாம் இருக்குது, இது வந்து மேலே வந்து அந்தளவுக்கு வர மாட்டேங்குது, தண்ணிக்குள்ளாரே மேக்ஸிமம் வந்து இருக்குது.
இதுக்கு வந்து நீங்கள் டேங்கில் வந்து செட் பண்ணுறதா இருந்தாலும் மணல் வந்து நல்லா காஞ்சி இருக்கிற மாதிரி இடத்துலையும் வைக்கணும். இன்னொன்று கொஞ்சம் வந்து ஸ்லோப்பாக வந்து வச்சு நீங்கள் கீழே வந்து தண்ணி இருக்கிற மாதிரியும் வைக்கணும். கண்டிப்பாக வந்து இதோட செட்டப்லாம் எப்படி பண்ணுறது, இதோட கேரிங் வீடியோ தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த கிராப்ஸ் வாங்குறதுக்கு நான் வருஷ கணக்காக வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். நிறைய செல்லர்ஸ் எல்லாம் வந்து கேட்டு பார்த்தேன், யார்ட்டையும் அவைலபிளாக இல்லை. கடைசியாக வந்து நம்ம ஆனந்த நைட்டே வந்து இது அவைலபிளாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு சேனலும் வச்சுருக்காரு, லூட்ஸ் கப்பி ஃபார்ம்னு. ஸோ அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அவரோட சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃப்ளவர் ஆன் பலர்ஸ் தான் வந்து இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, நல்லா தான் சாப்பிடுது. இதோட அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தரேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம லூட்ஸ் கப்பி ஃபார்ம் ஆனந்த் அண்ணா சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.